ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நீங்கள் பார்க்குற மொபைல் வந்து நாலு மொபைல் நம்ம கையில் இருக்கே, நாலுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்ல நல்ல மொபைல் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் மிகப்பெரிய ஃபோனு ஜெட் ஃபோல்டு 4. ஆக்சுவலாக ஷோரூமில் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் 140 150 கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன். 12 GB ரேமு, 256 GB, ஸோ வாரண்டியோடு இருக்கு. அன்யூஸ்டு அதான், ஒன்று யூஸே பண்ணலையா, அப்படியே தான் கொண்டு வந்து விற்கிறாப்புல. புத்தம் புதுசு ஷோரூமில் இருக்கு. இன்னும் இது மேலே உள்ள ஸ்டிக்கர் கூட பிரிக்கல பஸ், அப்படியே ஆமாம் ஸ்டிக்கரிங் எதுவுமே பிரிக்கல. ஒரு மொபைல் வந்து யூஸ் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அந்த ஸ்டிக்கரை பிரிக்காமல் யூஸ் பண்ண முடியாது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸே பண்ணல. மொபைல் வந்து புது மொபைலு. வாரண்டின்னு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ நாள் இருக்கு மேம் வாரண்டி? 5 மாதம் இருக்குது. இது எப்படின்னா ஷோரூமில் டெமோலையே இருக்கிறது. ஆ, இப்போ இது வந்து டெமோ கூட கிடையாது. இது வந்து எப்படின்னா ஃபோல்டு ஷோரூம்லேயே அப்படியே இருந்தது, ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்களே ஸ்டாக்லேயே வச்சுருந்த மொபைல். அதனால தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கரிங் எதுவுமே பிரிக்கலை. ஸோ இது ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா 140 இருக்குதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் செக் பண்ணி பாரு. 140 இருக்குது. இதோட ப்ரைஸ் நாங்கள் எவ்வளோ தருமா தரோம், வெறும் 85,000 ரூபாய்க்கு தான் தரோம் புது மொபைல். ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க, புது மொபைல் தான் நீங்கள் வாங்க போகிறீங்க. ஒரு இதை வந்து ஷோரூமில் நம்ம போய் வாங்க போனால் கிட்டத்தட்ட 140,000 ரூபா வரும். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க, சாம்சங் கேலக்ஸி ஜெட் ஃபோல்டு 4 செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஆன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஒரு நிமிஷம் காற்றுல பறக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஒரு 40-60,000 ரூபா கம்மியாக வாங்குறீங்கன்னு நினைக்கிறேன். மார்க்கெட் ப்ரைஸோட எவ்வளோ இருக்குது மேம்? கொஞ்சம் ஆன்லைனில் மட்டும் செக் பண்ணிடுறேன் தம்பி. எவ்வளோன்னு செக் பண்ணு தம்பி. ஜெட் ஃபோல்டு எவ்வளோ? 4. இப்போ சாம்சங் ஜெட் ஃபோல்டு இருக்குல்ல, அது வந்து 4 வந்து இன்றைக்கி ஆன்லைன் ப்ரைஸ் எவ்வளோன்னு மட்டும் செக் பண்ணி சொல்லு. மெமரி இந்த இருக்கு, 12 GB ரேம், 256 GBங்க, புத்தம் புதுசாக இருக்கு. ஸோ செம்மத்து 150,000 ரூபா இருக்கு. இங்கே பாருங்க, 155,000 ரூபா இருக்கு 12 GB ரேம். அதை டச் பண்ணுறாடே, டச் பண்ணு. 12 GB ரேம், 256 GB, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 155,000 ரூபா போனேன். 85,000 ரூபாய்க்கு தரோம் புதுசு. ஸோ இந்த மாதிரி இல்லை, ஆமாம் பேசிட்டேன், சீசலேஜாக பேசிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ரூபாய்க்கு ரொம்ப கம்மியாக தரோம். நீங்கள் வந்து எங்களை வந்து நீங்கள் என்னடா பழசு பட்ட தானே விற்கிறாரு, இவர்கிட்ட எப்படிடா புதுசு வரும்னு நினைக்காதீங்க. இது புதுசு தான், இது தயவு செஞ்சு சொல்கிறேன். எங்ககிட்ட எல்லாமே வரும், செகண்ட்ஸ் வரும், புதுசு வரும், கிடைக்காத பொருளும் வரும், உலகத்துலேயே கிடைக்காத பொருள் கூட சில நேரம் வரும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கிற மொபைல் கடை தான் நம்ம கடை. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 12 GB ரேம், 256 GB. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 85,000 ரூபா, 85,000 தரேன். ஸோ இந்த மாதிரி வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்காது பாஸ், ஒரு சின்ன இஷ்யூ கூட கிடையாது. புது மொபைலில் நம்ம கொடுக்குறோம் சரியா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சாம்சங்கில் இது என்ன மாடலு? ஸோ இது வந்து நானே இப்போ தான் பார்க்குறேன். இப்போ இது என்ன மாடல் பாரு சாம்சங்கில்? திருப்பி அபோட்டில் போயிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே வந்துட்டேன். சீக்கிரம் போ. A14 5G மொபைல், சாம்சங் கேலக்ஸி A14 5G மொபைலு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ராம் ஜிபி இப்போ பார்த்துருவோம் இருங்க. ராம் வந்து பார்த்தீங்கன்னா 6128. இதோட விலை எவ்வளோவா? ஆக்சுவலாக இதுவும் புதுசு தாங்க, இது செகண்ட்ஸ் டெமோ மொபைல். இது வந்து ஷோரூமில் டெமோவில் இருந்தது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி இருக்கா இதுக்கு? வாரண்டியா? வாரண்டி இருக்கு, வாரண்டி இருக்குது இதுக்கும் சரி. வாரண்டி பில்லுலாம் இருக்குல்ல இதுக்கு? ஃபோல்டு 4க்கு வாரண்டி இருக்குல்ல, வாரண்டி பில்லு எல்லாம் இருக்குது. 5 மந்த் வாரண்டி இருக்குது. ஸோ அதுக்கான பில்லு கூட நாங்கள் தரோன்னு தான் சொல்கிறோம். நீங்கள் ஆன்லைனில் கூட செக் பண்ணிக்கலாம். ஸோ 5 மாதம் வந்து இதுக்கு வாரண்டி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வாரண்டி இருக்கா? இதுக்கு வாரண்டி இருக்கா? வாரண்டி இதுக்கு 3 மாதம் வாரண்டி இருக்குது. ஸோ இதோட விலை வந்து சேட்டஜா போயா 11,500 ரூபா. ஸோ 11,500 ரூபா மொபைலு, 85,000 ரூபா ஃபோனு,
பழசு பட்ட இல்ல நல்லா புரிஞ்சுக்கங்க. நீங்க பழசதான் ரொம்ப ஆர்வம் காட்டுறீங்க, புதுசு வரும்போது யோசிக்கிறீங்க. ஸோ புதுசு வரும்போது வாங்கிக்கங்க, இவ்வளோ கம்மியாலாம் கிடைக்காது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோட்டோ, மோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன மாடல், பெரிய மாடல் ஆக்சுவலாக, இது நல்லா தரமாக இருக்கும். இது வந்து சார்ஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக கூட நிற்கும், இது ஃபுல்லாக அடி அடி நடித்தா கூட சார்ஜ் வந்து தரமாக நிற்கும். G60 மோட்டோ G60 இதோட ரேம் ஜிபிலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருங்க பார்த்துறோம். ஆ இது 6128 பாக்ஸ்லாம் இருக்குது, பாக்ஸு சார்ஜரு, சார்ஜர் இருக்கா இதுக்கு? ஆ சரி, சார்ஜர், சார்ஜர் பில்லு எல்லாமே இருக்குது. ஒரு மாதம் வாரண்டி இருக்குது. பாக்ஸ் வந்து இப்போ கஸ்டமர் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காப்ல. ஸோ எடுத்துகிட்டு வந்தோன்னா பாக்ஸு சார்ஜர் பில்லு எல்லாமே கொடுத்துடலாம். இதோட விலை எவ்வளோ சவுடம்மா? 6000 ரூபாயா? எவ்வளோ இது? 6000 ரூபா, 6000 ருபீஸ். லைட்டாக ஸ்பீக்கர் இறையுமா? அதையும் சொல்லிடுறேன். லைட், ஆமாம், ஸ்பீக்கர் இறையிற ஃபங்க்ஷன் நம்ம சொல்லிடணும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. சர்வீஸ் வந்து பண்ணியிருக்காங்க, ஸ்பீக்கர் இறையிறத சரி பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க போல இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். ஸ்பீக்கர் ஆனால் இறைய தான் செய்யுது, சர்வீஸ் பண்ணி கூட லைட்டாக இறைய தான் செய்யுது. ரொம்ப இறைஞ்சிட்டு இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இறையுது. ஸோ அதனால தான் இதோட விலை வந்து 6000 ரூபா. இதுக்கு பாக்ஸு சார்ஜர் எல்லாமே இருக்குது. அப்புறம் இந்த ஃபோன் வந்து எம்ஐயில் வந்து சின்ன மாடல் தான். டே இது மெனு ஓப்பன் பண்ணேன், மெனு ஓப்பன் பண்ணேன். ஆக்சுவலாக சின்ன மொபைல் தான். சில நேரங்களில் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக தான் வியாபாரம் பண்ணுவோம், இல்லைன்னு இல்லை. நல்ல பொருளாக தான் வாங்க, முடிஞ்சளவு வாங்க முடியும், முடிஞ்சளவு வாங்குவோம். இல்லாட்டி ஒரு மாதிரியான பொருளாக இருந்தால் நாங்கள் வாங்க மாட்டோம், அதையும் சொல்லிடுறேன். ஸோ எங்கள்கிட்ட மேக்ஸிமம் நீங்கள் வந்து அந்த மொபைலுக்கான என்ன இருக்கோ அதை நாங்கள் சொல்ல தான் பார்க்குறோம். அதை மீறி சில விஷயங்கள் நடக்க தான் செய்யும். அதை வந்து தவிர்க்கிறதுக்கு நாங்கள் எல்லா வகையிலையும் முயற்சி செஞ்சுட்டு தான் இருக்கோம். அதாவது ஃபால்ட்டு பீஸை சொல்கிறாங்க, எதாக இருந்தாலும் செக் பண்ணி தான் வரோம். என்னப்பா இவ்வளோ நேரமாக இது பண்ணுறேன். இது 2000 ரூபா. இது மாடல் நம்பர் மட்டும் சொல்லு. நோட் போரா? எம்ஐ நோட் போரா? நோட் போரா? நோட் ஃபையா? இன்னும் வரல பாருப்பா. இது இல்லையே, நீ தான் கொடுத்துருக்க, நான் கொடுக்கல. சீக்கிரம் சீக்கிரம். ஸோ எம்ஐயில் நோ, இது வந்து பார்த்தீங்கன்னா 2000 ரூபாய்க்கு தரேங்க. மொபைலில் எந்த ஃபால்ட்டும் இல்லை, செமையாக இருக்குது. 2000 ரூபாய்க்கு வீட்டில் வயசானவங்க, வேலை செய்கிறவங்க, ஸோ இவங்களுக்கெல்லாம் ஒரு ஃபோன் கண்டிப்பாக வேணும். அவங்களால ஃபோன் வாங்க முடியாது. ரெண்டாவது ஆண்ட்ராய்டு ஃபோனு. இன்றைக்கி வந்து சுய உதவிக்குழுவா, லேடிஸ் வந்து பார்த்திங்கன்னா சுய உதவிக்குழு எங்கே பார்த்தாலும் வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. ஸோ அதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செல்ஃபோன் ஆண்ட்ராய்டு ஃபோன் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ அவங்களால வந்து பார்த்திங்கன்னா 5000 ரூபா 10000 ரூபா கொடுத்து வாங்க முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன ஃபோனு ஆண்ட்ராய்டு. ஸோ எப்படி இருந்தாலும் வந்து 3GB RAM இருக்கும், 3GB RAM இருக்குல்லடா, இது 3GB RAM இருக்கும், 32GB. ஸோ சுய உதவிக்குழுக்கு உள்ளவங்களுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு இந்த மாதிரி ஃபோன் கிடச்சிச்சின்னா ரொம்ப நன்மையாக இருக்கும். 2000 ரூபாய்க்கு அவங்களுக்குலாம் இதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய விஷயம். அதனால 2000 ரூபாய்க்கு தர யாராவது பார்த்து வாங்கிக்கங்க. இந்த மெனு ஓப்பன் பண்ணிட்டேன்னா நான் இந்த வீடியோவை முடிச்சிடுவேன். அது கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும், அது வேற. ஏன்னா ரீசெட் பண்ணிட்டாலே அப்படிதான். ஆ சரிங்களா. இல்லைப்பா, வீட்டில் சுய உதவி குழுவில் இருக்காங்களடா, அவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம்டா. இது வந்து புது ஃபோனு, இதோட விலை இந்த ஓப்பன் பண்ணிட்டா பாருங்க. ஸோ இதோட விலை நம்ம திரும்ப ஒருக்கா ரிமைண்ட் பண்ணிடுவோம், 11500 ரூபா, 85000 ரூபா, இது வந்து 6000 ரூபா, 6000 ருபீஸு. சரியா, பாக்ஸோடு இருக்குது, பாக்ஸோடு இருக்குது. இது மட்டும் ஒன்லி மொபைலு, இதுவும் ஒன்லி மொபைலு. ஆ இது மட்டும் ஆப் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா அவ்வளோதான், முடிஞ்சிச்சு, நீங்கள் கண்டினியூ யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 2000 ருபீஸ்க்கு எம்ஐ மாடல், என்ன மாடலு? நோட் போரா? நோட் போர், நோட் போரா, எம்ஐ போரா? எம்ஐ போருன்னு தான் நினைக்கிறேன், டபுள் கேமரா இருக்குது. ஸோ அது என்னன்னு பார்த்துக்கலாம். வந்துருச்சா பாரு, மெனு வந்துருச்சா பாரு. ஆ இன்னும் கொஞ்சம் லேட்டாகும் போல இருக்குது. ஸோ அதுவரை வீடியோ பேசிகிட்டு இருக்கணுமே. லேப்டாப் நேற்று கொடுத்துட்டு போனார்ல, அதோட விலை இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். நேற்று ஒரு லேப்டாப் கொடுத்துட்டு போனாருன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதாவது டிஸ்பேட், அது ஐமேக்குன்னு சொல்லுவாங்களா,
அந்த மாதிரி லினோவா பிராண்டில் ஒரு ஐஃபை 10th ஜென்ரேஷனு. இதோட டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா விலை மதிக்க முடியாத டிஸ்பிளே. இந்தியாவில் இந்த மாதிரி டிஸ்பிளே வாங்க முடியாது. ஏன்னா உங்களுக்கு டிஸ்பிளே ரேட்டே கிட்டத்தட்ட 70,000-60,000 நம்ம ஊர் காசுக்கு வரும், சரிங்களா? இதோட விலையே மொத்த விலை வந்து நம்ம ஊர் காசுக்கு 65,000-ன்னு சொன்னார். அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாமல் சொன்னாரா தெரியல. ஸோ மொத்தமாக நான் இது என்ன ரேட்டுன்றத, இந்த லேப்டாப்போட ரேட்டை லினோவா, இது அதான் இதுலேயே வந்து அது ஸ்க்ரீன்லேயே லேப்டாப் சிஸ்டம் நேட்டிக்காக இருக்கும். ஸோ அதுலேயே என்னென்ன ஜிபி ரேம்னு சொல்ல முடியுமா? ஐஃபை 8 கீபேடு வந்தால் தான் செக் பண்ண முடியும். சரி ஓகே. சரி பாஸ், இப்போ இது வரையும் ஒன்றும் ஓப்பன் ஆகலடா டே. ஸோ லோடிங் அப்படியே இருக்கு. சரி ஓகே, இதோட முடிச்சிடறோம் பாஸ் வீடியோவை. அது நல்லா தான் இருக்குது, அதுக்கு நாங்கள் பொறுப்பு. சரியா, வேணும்னா 2,000 ரூபா கொடுத்து வாங்கிக்கிறேன்.